இனிய காலை வணக்கம் நண்பர்களே, உங்களோடு ஒரு நிமிடம். வெற்றிக்கான வழிகளில் முதலில் திட்டமிடுதல் என்பது மிக முக்கியமானது. சரியாக திட்டமிடுபவர்கள் வெற்றியாளராக விளங்குகிறார்கள். இதற்கு சின்ன ஒரு கதை. ஒரு நாட்டினுடைய மன்னர், அந்த மன்னருக்கு பதவிகாலம் 3 ஆண்டுகள். 3 ஆண்டுகளில் பதவிகாலம் முடிந்த பிறகு அந்த நாட்டினுடைய வெளியில் இருக்கிற ஒரு காட்டில் கொண்டு போய் அந்த மன்னரை விட்டு விடுவார்கள். அந்த காட்டில் கொடிய மிருகங்கள் இருக்கிறது, அந்த கொடிய மிருகங்களுக்கு அவர் பலியாக வேண்டும். இதுதான் அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம். இதே போல் ஒரு மன்னருடைய பதவிகாலம் முடிந்து அவர் சந்தோஷமாக மிக மகிழ்ச்சியாக அந்த ஆற்று படகிலிருந்து இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்கிறார். அந்த படகோட்டி கேட்கிறான், எல்லா மன்னர்களும் அழுது புலம்பிதான் செல்வார்கள், நீங்கள் இவ்வளோ சந்தோஷமாக போகிறீர்களே, எப்படி மன்னா என்று கேட்கிறார். அதற்கு அந்த மன்னர் சொல்கிறார், நான் மன்னனாக வந்தவுடன் என்னுடைய புத்தியில் ஒரு திட்டமிடுதலை கொண்டு வந்தேன். முதலாண்டில் 2000 வீரர்களை இங்கு அனுப்பி அந்த காட்டில் உள்ள கொடிய மிருகங்களை எல்லாம் கொண்டு விட்டேன். அடுத்த ஆண்டு அவர்களை வைத்து மிக அழகான விவசாயத்தை செய்தேன். 3ஆம் ஆண்டு அங்கு கட்டடங்கள் கட்டி பல்வேறு அலுவலகங்களை உருவாக்கி அங்கு ஒரு நாடாக மாற்றிவிட்டேன். நான் காட்டுக்கு செல்லவில்லை, சாக செல்லவில்லை, என் நாட்டிற்கு மன்னராக சென்று கொண்டிருக்கிறேன் என்றான். ஒரு திட்டமிடுதல் என்பது ஒரு மனிதனை மிக சிறந்த வெற்றியாளனாக மாற்றும். நன்றியுடன், உங்கள் ஜவஹர் கிருஷ்ணன்.